Daily. Dave's the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் பிச்சனூர் பகுதியில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து 17 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபு, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ், திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பிச்சனூர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனி. இவருடைய மகன் குமரன் என்பவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்ட நிலையில் அந்த மாணவன் பிச்சனூர் பகுதியில் உள்ள ஏரியில் அதனுடைய நீர் நிரம்பி வழிந்து ஓடுவதால் அதை பார்க்க சென்று நண்பர்களோடு சென்றுள்ளார். அதாவது நண்பர்களோடு சென்ற குமரன் என்பவர், நண்பர்கள் வந்து வேற பாதையிலும் குமரன் என்பவர் பிள்ளையார் கோயிலுக்கு சொந்தமான பாதையிலும் சென்றுள்ளார். அப்போது அந்த பிள்ளையார் கோயில் நிலத்தில் உள்ள மின்கம்பி அறுந்து விழுந்ததை அறியாத பள்ளி மாணவன் மின்கம்பியினை மிதித்துள்ளார். அப்போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இச்சம்பம் அறிந்த குஸ்லாப்பட்டு போலீசார் மாணவனின் சடலத்தை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மின்சார ஊழியர்களின் மெத்தன போக்கே பள்ளி மாணவனின் உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் கடும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி பிரபு. திருப்பத்தூர் மாவட்டம் பிச்சனூர் பகுதியில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து 17 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதனை தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்டாலின் அரசின் மின்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் உயிர் பலி அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து 17 வயது சிறுவன் உயிரிழந்த பரிதாபம் நிகழ்ந்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விடுமுறை என்பதால் பள்ளி மாணவன் அப்பகுதியில் உள்ள ஏரிக்கு சென்ற நிலையில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்.